நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் 2023 புரட்டாசி மாத ராசி பலன் தான் பார்த்துட்ருக்கோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் 18 புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாதமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசியோட ராசிநாதன்னு பார்த்தோன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து எப்படிப்பட்டவர்னா, தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த பலன்களை கொடுக்க இருக்கிறவராக இவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த மாதத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நெருங்கி பழகியவர்களே வந்து பிரச்சனைக்கு காரணமாக இருப்பார்கள். நண்பர்கள்கிட்ட சில முக்கியமான சீக்ரெட்டான விஷயத்தை நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். அதே போல் உங்களோட உறவினர்கள்கிட்டையுமே வந்து முன்கூட்டியே இந்த ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நிலம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறீங்க, ரியல் எஸ்டேட் செய்கிறீங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக குழந்தைகளுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மறையும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலம்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் வந்து சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கனால உயரதிகாரிங்க வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்தோட வேலை செய்வது அவசியம். எதனாலனா உங்களோட ஒர்க்கர்ஸ், அதாவது கோஒர்க்கர்ஸ்னாலேயே வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அடுத்து தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாகும். அதனால் பிரச்சனைகளின் போது வந்து கேஸ் கோர்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் வாய் வார்த்தை மூலமாகவே வந்து தீர்வு காண்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து மனைவி ஆசைப்பட்ட ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீங்க. மேலும் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் வந்து துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் வந்து பெருமாள் மனம் குளிர்ந்து சகல சௌபாகியங்களும் அள்ளி கொடுப்பார். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.